ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ரெண்டு பச்சை மிளகாய சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்ச ஒரு கேரட் சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்ச ஒரு 7-8 பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த காய் கூடவே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் வரமிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். காய் பாதி அளவு வெந்துருச்சு, இந்த அளவு வெந்தா மட்டும் போதும். இப்போ நான் 4 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையே இந்த காய் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக கட் பண்ணி வச்ச மல்லித்தலையை தூவி நல்லா கலந்து விட்டு இந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கூடவே தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மைதாவையும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நல்லா 2 கையிலையும் கட்லெட் ஷேப்புக்கு அமுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கட்லெட்டை மைதா கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா 1 தடவை டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்க்கும் போது கொஞ்சமாக கிறிஸ்பினஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அடுத்து பிரெட் க்ரம்ஸில் இந்த கட்லெட்டை ஃபுல்லாக எல்லா பக்கம் படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா கட்லெட்டையும் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துட்டு பொறிக்கிறதுக்கு ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு கட்லெட்டாக சேர்த்து நல்லா 1 சைடு பொறிச்சு எடுத்துக்கோங்க. 1 சைடு நல்லா பொறிஞ்சதும் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இன்னொரு சைடு பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து ஹையாக வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நல்லா பொறிச்சு எடுத்துட்டா போதும். பாருங்க இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆனவுடனே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் டேஸ்டியான கட்லெட் ரெடி. ஈவினிங் டைமில் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு கொஞ்சமாக சாஸ் வச்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.